ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து இந்த வருஷத்தோட சினிமாவுக்கு வந்து 40 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது சார். அவங்கள பத்தி அவங்களோட சினிமா கரியர் பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இது ஒரு நாட்டுக்கட்டை அப்படிம்பாங்க, இது ஒரு சந்தனக்கட்டை. ரம்யாவுக்கு வயசே ஆகாதாடா, எப்ப பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கு. உடம்பு என்ன பண்ணுது, அப்படியே தான் இருக்கு அந்த உடம்பு. இவர் வந்து ஹீரோயின்களுக்கு வந்து வேற வெரைட்டியாக பண்ணுவார். முதல்ல அந்த தொப்புள் தெரியும், அது மேலே ஒரு வாப்பில் தெரியும். கேப்டன் விஜயகாந்துடைய 100வது படம் கேப்டன் பிரபாகர், அதில் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். கிசு கிசுக்கள் கண்ட அபூர்வ சிந்தாமணி தான் அவங்க. எக்கச்சக்கமான கிசு கிசு அவங்க மேலே இருக்கு. சின்ன பசங்களோடு சேர்ந்துருப்பாங்க, சின்ன பசங்களோட இவங்க பழகுவாங்க அப்படிங்கிறத. குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபாரின் டூர் போயிருப்பாங்க, இது போயிருப்பாங்க, அங்கே போயிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சமரசம் பேசி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து போய் முடிஞ்சோம். வணக்கம் சார். வணக்கம். ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து இந்த வருஷத்தோட சினிமாவுக்கு வந்து 40 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது சார். அவங்கள பத்தி அவங்களோட சினிமா கரியர் பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம். கிராமப்புறங்களில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் பெண்ணாக இருக்கிறது ஆனாலும் பரவாயில்ல, இது ஒரு நாட்டுக்கட்டை அப்படிம்பாங்க, இது ஒரு சந்தனக்கட்டை. இவங்களை பற்றி பேசும்போது சில ஒரு சமயம் எதுவும் ஒரு படத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் கமெண்ட் அடித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சினிமா சம்மந்தம் இல்லைங்க, அவர் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. தியேட்டரில் கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு வயசே ஆகாதாடா, எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது. சின்ன பசங்களோட குத்தாட்டம் ஆடுது, அப்புறம் பெரிய ஆட்களோட குத்தாட்டம், யார் கூட டான்ஸ் பண்ணாலும் சின்ன பசங்களும் சின்ன பொண்ணு மாதிரி மாறியுது, பெரியவங்களோட சேர்ந்தால் ரஜினி கூட சேர்ந்தால் ரஜினி மாறியது, கமல் கூட சேர்ந்தால் அந்த மாதிரி மாறிடுது. இப்படி இதாவது இது வந்து உடம்பு என்ன பண்ணுது, அப்படியே தான் இருக்குது அந்த உடம்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தா அன்றைக்கி நீங்கள் 40 வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து, அவங்க வந்தது வந்து ஒரு 15-16 வயசில் வந்தாங்க. அதுலேருந்து பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 50-56 வயசு மேலாச்சு. இன்னமும் பார்த்தா ஒரு யூத்தாகவே இருந்துகிட்ருக்காங்க, யூத்தாகவே இருந்துகிட்ருக்காங்க. பாகுபலியில் தான் இது ஒரு அம்மா மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு சில படங்கள் அம்மா மாதிரி கேரக்டர். அப்புறம் எல்லாமே பண்ணது எல்லாமே அவங்க வந்து ஹீரோயின் நிறைய பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டிங் நிறைய பண்ணியிருக்காங்க, குத்துப்பாட்டு தான் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஆட்டமா தேரோட்டமா சாங்லாம் கூட பயங்கர கிளாமரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படையப்பாக்கு அப்புறம் அவங்க வந்து கரியரே பயங்கர பீக்ல போயிடுச்சா சார? அதை பத்தி அது போயிடுச்சு. ஆரம்பத்தில் அவங்க ஃபுல்லாக பண்ணது, முதல் படம் அவங்க வந்து பண்ணது கவுண்டமணி கூட தான் பண்ணாங்க. கவுண்டமணியுடைய ஒரு ஹீரோவை பண்ணார், டெல்லிக்கு ராஜான்னு ஒரு படம். அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா, அவர் தான் தயாரித்தார். ரம்யா கிருஷ்ணன் ஹீரோயினாக நடித்தாங்க, அவர் கவுண்டமணிக்கு ஹீரோயினாக நடித்தாங்க ஆரம்பத்தில் அந்த படத்தில். அந்த படம் சுமாராக போச்சு, அதுக்கு பிறகு பண்ண படங்கள் சுமாராக தான் போச்சு. இவங்களுக்கான கேரியர் மாறிச்சு, ஒவ்வொரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஒவ்வொன்றா மாறிட்டு இருக்கும். கவுண்டமணி கூட பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், அப்புறம் முதல் வசந்தம்னு ஒரு படம், அதில் வந்து சத்யராஜும் இவரும் நடிச்சிருப்பாங்க, பாண்டியன் இவருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த டவுசர் போட்ட பையன் உன்னை என்ன ஒன்று பின்னாடி சுற்றிட்டு இருக்கானாமே அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அந்த கேரக்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இவர் அப்புறம் மோகன் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அப்போ வளர்ந்து வர காலகட்டங்களில் இவங்க வந்து பெரும்பாலும் அந்த சின்ன ஆர்டிஸ்ட்டுகளுக்கு தான் ஹீரோயினாக நடிச்சிட்டு வர்றாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விட்டுறும்போது உங்களுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்துடைய 100வது படம் கேப்டன் பிரபாகர், அதில் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ஒரு சூப்பரான ஒரு டான்ஸு, அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த குத்துப்பாட்டுகளுக்கு இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக உருவானது அந்த ஆட்டமா தேரோட்டமா. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தாக்கா அவ்வளோ எனர்ஜியோடு ஆடுவாங்க, அந்த எனர்ஜி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து மின்சார கண்ணால் வரைக்கும் அந்த எனர்ஜியோடு இருக்காங்க. அதான் நான் அவங்க ஆரம்பத்தில் சொன்னல, அது கட்டை சந்தன கட்டை அப்படின்னு அந்த மாதிரி அவங்களுக்கு நான் ஒரு எனர்ஜியோடு இருப்பாங்க. அப்படி தான் ஒவ்வொரு படமும் பண்ணிட்டு வர்றாங்க. எந்த ஒரு மிடில் கிளாஸ் மாதவன் ஆகட்டும், எல்லாமே ஒரு சின்ன அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது இவர் கூட சிம்பு கூட இது பண்ணியிருப்பாங்க, ஒரு பாட்டு மட்டும் ஆடிப்பாங்க, குத்துப்பாட்டு போட்டு தாக்கு போட்டு தாக்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அந்த எப்படி ஆட்டமாக தேராட்டும் அது மாதிரி இதில் வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்கும். சிம்புக்கு ஈடு கொடுத்து ஆடிருப்பாங்க, சிம்புக்கு அவங்களுக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம் இருந்திருக்கும், பார்த்தாலும் கூட அதுக்கு ஈடு கொடுத்து அவ்வளோ எனர்ஜியாக ஆடிருப்பாங்க, அதில் மிங்கிள் ஆயிடுவாங்க. அதிகமாக சின்ன பசங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு கூட பண்ணும்போது அந்த சேர்ந்து பண்ணும்போது அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். அவங்களுக்கு ஈடு கொடுத்து டான்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சில பேருக்கு அந்த ஒரு வயசாகிடுச்சு அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்துருமா, சரி டான்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு இது மட்டும் போகணும், இந்த கேரியரில் இது மட்டும் போகணும், நான் ஹீரோயின் மட்டும் பண்ணுவேன் அப்படிம்பாங்க, நான் குணச்சித்திரம் நடிக்கும் நடிப்பு மட்டும் பண்ணுவேன் அப்படிம்பாங்க.
வில்லி மட்டும் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. வெரைட்டியாக உங்களுக்கு ஒவ்வொரு படமும் ஒரு வெரைட்டியாக இருக்கும். பாகுபலி மிகப்பெரிய வெரைட்டி அவங்களுக்கு. பாகுபலி வேறு லெவல் போச்சு. இவங்களை வந்து தெலுங்கு சினிமாவில் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ராகவேந்திர ராவ், அவர் டைரக்டர். அவர் தான் வந்து தெலுங்கில் அவரை இன்ட்ரடியூஸ் அவங்களை அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து ஒரு சூப்பரான டைரக்டர். அங்கே வந்து தெலுங்கில் நிறைய படங்கள்லாம் இது பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அழகை ரசிக்கக்கூடியவர், அந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு அழகான நடிகைனா எந்த அளவுக்கு அதை ப்ரொமோட் பண்ணணும் அவ்வளோ அந்த அளவுக்கு அழகாக ஒரு ஒவ்வொரு சீனும் ஒரு, அதாவது சில ஹீரோக்களுக்கு வந்து ஒரு சீன் வைப்பாங்க, இது வைப்பாங்க, இன்ட்ரொடக்ஷன் சீன் வைப்பாங்க பாருங்கள், அவருடைய கால் வரும் அல்லது கை வரும், அப்படி ஆக்ஷன் பிளாக் வரும். இவர் வந்து ஹீரோயின்களுக்கு வந்து வேறு வெரைட்டியாக பண்ணுவார். முதல்ல அந்த தொப்புள் தெரியும், அது மேலே ஒரு வாப்பில் தெரியும், அல்லது அது மேலே ஒரு கொய்யா பழம் தெரியும், இங்கே ஒரு ஆம்லெட்லாம் போட்டாங்களே அந்த மாதிரி. அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக ஒரு தொப்புளோடு ஆரம்பித்து அப்படியே ஃப்ரேம் போகும். இப்படி தான் அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த முதல் படமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருந்தது. அந்த முதல் படத்தில் நடிக்கும்போது இவர் கிருஷ்ணவம்சி அவர் ராகவேந்திராவிட்ட அசோசியேட் ஆகிருந்தார். அவர் இருக்கும்போது அவர் வந்து டெய்லி அந்த ஷார்ட்லாம் முடிஞ்சது பார்க்கும்போது அவங்க ரம்யா அந்த டைரக்டருடைய மடியில் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருப்பாங்களாம், ஷார்ட் எப்படி வந்திருக்கு இது வந்திருக்குன்னு பார்ப்பாங்களாம். அந்தளவுக்கு அவங்க வந்து அதில் அப்போவே அவங்க அந்தளவுக்கு ஒரு தேர்ச்சியோடு இருந்தாங்க. சினிமாக்குள்ளே யார் யார்கிட்ட இப்படி பழகணுங்கிற தேர்ச்சியோடு இருந்தாங்க. அதனால் அவர் வந்து பின்னாடி இருப்பார். அப்படி பழகி தான் பார்க்கும்போது சரி இவங்களை வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாரு வந்து அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இது வரைக்கும் ஃபோட்டோ பார்த்துருக்க மாட்டீங்க. இவர் தான் அவருடைய கணவர், இவர் தான் அவர் புள்ளை, இவங்க புள்ள தான் அப்படின்னு. ஆனால் வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு குழந்தை இருக்குது. எதனால் வெளியே தெரிய மாட்டேங்குது சார்? இல்லை சார், அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவர் ஆந்திராவில் இருக்கார். பெரும்பாலும் அங்கே அவருடைய ஷூட்டிங் பெரும்பாலும் அங்கே தான் இருக்குது. இவர் இங்கே தான் அதிகமாக நடிச்சிட்ருக்காங்க, தமிழ் படம் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ போயிட்டு ஒன்று ரெண்டு தெலுங்கு படங்கள், தமிழில் தான் அதிக படங்கள் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு வந்து வீடு வாசல் உட்பட எல்லாம் அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அதனால் இவங்க இங்கே தான் இருக்காங்க, அவர் அங்கே இருக்கார். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னு வைங்க, எதுவும் ஒரு தேவ ரகசியமாக வச்சுக்க வேண்டாம், அப்போ சாதாரண ஒரு மானிட ரகசியமாக நடந்தது. இந்த கல்யாணத்தில் நடந்தாலும் கூட இவங்க ஒரு நாளும் வந்து சுந்தர்சி குஷ்பு மாதிரி, அப்புறம் வந்து தேவயானி நம்ம ராஜகுமாரன் மாதிரி ஜோடியாக வந்து எந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஜோடியாக வந்து அது குழந்தையோடு வந்ததாக தெரியல. அதனால் அவங்க வந்து இன்னமும் கணவன் மனைவியாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இங்கே நீலாம்பரியாக மாறின பிறகு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போனாங்க. அந்த படத்தில் முதல்ல வந்து நீலாம்பரியாக நடிக்க வேண்டியது மீனா தான். மீனாவே தான் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த சீனுக்கு. மீனா கேட்கும்போது மீனாவால் அதை வந்து அவங்க ஒரு நாலஞ்சு இது போட்டு பார்த்தாங்க, பண்ணலை. பல விதமாக எடுத்து பார்த்தாங்க. இவங்களுக்கும் அந்த இது வரல, அந்த கம்பீரம் வரல. ரம்யாவுடைய அந்த கம்பீரம், அந்த தோற்றம், அந்த வார்த்தைகள் இருக்கலையா, வேகமாக பேசுகிறது, அலட்சியமான ஒரு நடிப்பு, இது அதெல்லாம் மீனாவுக்கு வரல. மீனாவுக்கு வருது, ஆனால் அது மென்மையாக தெரியுது. மீனாவை நீங்கள் ஒரு மென்மையாக பார்த்துட்டு அந்த ஒரு போர்ஷனில் பார்க்க முடியாது. அதனால் ஒரு இது பல தடவை வந்து இவர் போட்டு பார்த்தார், கேஸ் ரவிக்குமார், இல்லை சரியாக வரலன்னு. அதுக்கு பிறகு தான் ரம்யாவுக்கு போனது. இப்போது அதே போ சமயத்தில் அந்த படத்தில் வந்து இன்னொரு ஹீரோயினாக இவங்க சௌந்தர்யா இருந்தாங்க. சௌந்தர்யாவுடைய கேரக்டரில் நான் நடிக்கிறேன்னு மீனா கேட்டாங்க. அது வேண்டாம், இல்லை அது ரஜினியுடைய சாய்ஸ், ரஜினி விருப்பப்பட்டு சௌந்தர்யாவை அதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு, அதில் நீங்கள் அதில் நடிக்க முடியாது அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் சொல்லிட்டார். அதுக்கு முன்னே வரைக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா, அதுக்கு முன்னே வரைக்கும் ரஜினியுடைய ஜிக்ரி தோஸ்தாக இருந்த ரம்யா கிருஷ்ணன் அதுக்கு பிறகு கே எஸ் ரவிக்குமாருடைய தோஸ்தாகிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து ஒரு நட்பு உருவாயிடுச்சு. அதனால் அவருடைய கே எஸ் ரவிக்குமாருடைய படங்களில் நிறைய படங்களில் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் ரஜினி சாரோட ஒரு நல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இருந்தது. இருந்தாலும் இவங்களோட டைரக்டர்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்து அவங்களுக்கு சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க பண்ணுற எல்லா படமும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படங்கள். யூத்தோடு நல்லா சேர்ந்து பண்ணடிப்பாங்க. யூத்து கூட நடிக்கும்போது நல்ல சுறுசுறுப்பாக, நான் சொன்னேன், நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. யூத்து தான் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் இவங்க யூத்து கூட தான் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசானவங்க கூட சேர்ந்து நடிக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வயசானவங்களை தெரியும். யூத்தோடு நடிக்கும்போது அதிலேருந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும், கொஞ்சம் கம்மியாக தெரியும். பாட்டியாக தெரியாமல் அம்மாவாக தெரியாமல் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் மாறுதல் இருக்கும் இல்லையா. அதனால் யூத்தோடு சேர்ந்து நடிக்கிறது அதிகமாக விரும்புவாங்க. பாகுபலி உட்பட பார்த்திங்கன்னா பாகுபலியில் இவங்களுக்கு வேறு மாதிரி வெரைட்டியாக இருக்கும். ஒரு கெட்டப்பெல்லாம் மாற்றி அந்த படையப்பாக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க செலக்ட் பண்ணி பண்ணுற கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் வில்லியாக பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி கொஞ்சம் போல்டாக இருக்கும். அதனால தான் அவங்களுடைய பெயர் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு அந்த மேக்கப் விஷயத்தில் நல்லா கவனமாக இருப்பாங்க.
இந்த டான்ஸு அது இதுன்னு இது பண்ணிக்கிட்டு உடம்பு நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் அப்படியே பாடி அப்படியே மெயின்டைன் பண்ணுறது, எக்ஸசைஸ் அது இது, தண்ணி அடித்தாலும் இது அடித்தாலும் கூட கொஞ்சம் உடம்பை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. அது கட்டுக்கோப்பாக வச்சுருக்கனால இன்றைக்கி வரைக்குமே யாருமே அவங்க கூட சேர்ந்து நடிக்கணும், அவங்க கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஒரு 40 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து கூட 40 வருஷத்தில் கூட அவங்களுக்கு அந்த இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, இன்னும் ஹீரோயினாக பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த லுக் இருக்குது அப்படின்னா அதுதான் ஒரு காரணம். இப்போ வந்து நிறைய நடிகைகள் வந்து கிளாமர் ரோல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதே தொடர்ந்து வந்துடும். ஆனால் இவங்க கிளாமர் ரோல் பண்ணாங்க அதுக்கப்புறம் அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து அம்மனும் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட அவங்களுக்கு ஹிட் கொடுத்ததுக்கு காரணம் என்ன சார்? இல்லை ஒரு அதாவது அந்த கேரக்டர் பண்ணும்போது நீங்கள் அந்த கேரக்டர் அந்த தன்மைக்குள்ளே அப்படி போயிடுவாங்க. சில பேர் வந்து வடிவேல் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னே ஒரு வாரம் முன்னாடி அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணுவார். இப்போது நீங்கள் நாய் சேகராக உருவாக்கணும்னா நாய் சேகர்னா இப்படி இருப்பார், நாய் சேகர்னு இப்படி போட்டால் நல்லாயிருக்குமா கெட்டப், இப்படி போட்டால் நல்லாயிருக்குமா பல விதமாக யோசிப்பார். அப்புறம் வந்து மூக்குத்தி போட்டால் நல்லாயிருக்குமா இது போட்டால் நல்லா, அதை வந்து நீங்கள் நாய் சேகருக்காக தன்னை உருவாக்குவார். இப்படி உருவாக்கிட்டால் என்ன ஆகும்னா அதுக்கு பிறகு ஒரு அதுக்கு பிறகு எப்படி நாய் சேகர் எப்படி ஒரு நாய் வந்து அவர் நின்றுட்டுப்பார், அவர் கால் மேலே வந்து ஒன்றுக்கு போவோம் ஆயி நடிப்பார். சரி இங்கேருந்தே நம்ம ஆரம்பம் அது இனிமேல் நாய் சேகர் நாம அப்படின்னு அப்படி பேர் வச்சுக்குவார். அதாவது அந்த கெட்டப்புக்காக மெனக்கெடுவார். இந்த மாதிரி ஒரு கெட்டப்போடு வந்து அது கால் அப்போ வந்து அவருக்கு வந்து காலில் அடிபட்டுருந்து கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி கால் வச்சுட்டு அதையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அது ஒரு ஸ்டைலாக மாற்றிருப்பார். அதனால் இவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணும்போது அம்மனாக மாறும்போது அம்மனுக்கான அதை மெனக்கெடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹீரோ வில்லனாக வில்லியாக பண்ணும்போது அதுக்கான ஒரு மெனக்கெடல் இருக்கும், ஒரு அதுக்கான உடலை கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்குவாங்க. அம்மனாக மாறும்போது அம்மனுக்கு அந்த அம்மன் வந்து மிகப்பெரிய வெற்றி, அது தெலுங்குலேயும் வெற்றி தமிழ்லேயும் வெற்றி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மனாவே ஒரு 7-8 படம் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு வில்லியாக பண்ணி இது பண்ணும்போது அந்த அதே மாதிரி வில்லியாக 4-5 படம், ஹீரோயினாக பண்ணும்போது ஹீரோயினாக 4-5 படம். அவ அப்படி கேட்ட இதே போயிட்டுருக்கு. ஏன்னா அதில் வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்காக மெனக்கெட்டு பண்ணும்போது கொஞ்சம் இதாகிடுது. இப்போ சாதாரணமாகவே நடிகைகள் மேலே வந்து நிறைய காசிப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா சார்? ஆனால் இவங்க வந்து ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்போது அவங்க மேலே இருந்த ரூமர்ஸ் எதனா சொல்ல முடியுமா சார், காசிப்ஸ் அந்த மாதிரி? இருக்கு இருக்கு, 1000 கிசுகிசுக்கள் கண்ட அபூர்வ சிந்தாமணி தான் அவங்க. எக்கச்சக்கமான கிசுகிசு அவங்க மேலே இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த யூத் சின்ன பசங்களோடு சேர்ந்துருப்பாங்க, சின்ன பசங்களோடு இவங்க பழகுவாங்க அப்படிங்கிறத அதுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வெளியே போனாலும் சரி, ஸ்டார் நைட்டுக்கு போனாலும் சரி, எங்குமே போ வந்து சின்ன பசங்க தான் பக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் பெருசு கேடு கட்டெல்லாம் அவங்க பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டேன். இதுலேருந்தே நீங்கள் எத்தனை யார் யார் கூட என்னென்ன கிசு கிசுகள் வேணுமோ நீங்கள் வந்து இட்டு நிரப்பி கொள்ளலாம் வந்து அந்த இடங்களில். அதே மாதிரி நிறைய இருக்குது, அது ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அது அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கும். அதே மாதிரி சொன்னாலும் பார்த்தே உங்களுக்கு வந்து குழந்த பிறந்தது கணவன் மனைவியாக இருக்காங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான். அங்கே ஒரு நாளும் ரெண்டு பேரும் சேர்ந்து தரிசனம் கொடுத்தது இல்லை யாருக்கும். தமிழ்நாட்டில் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் டைரக்டரை தனியாக பார்த்துருப்பீங்க, இவங்க தனியாக பார்த்துருப்பீங்க. அவருடைய மனைவி குழந்தை இவங்க கூட தம்பதி சகிதமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் அவங்க தன்னை வந்து ஒரு இன்னும் வந்து கல்யாணமாகாத ஒரு கட்டிலங்கண்ணியாக தான் அவங்கள காட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான, எந்த விஷயத்துலையும் பவர்ஃபுல்லான ஒரு ஈஸியாக வந்து சின்ன பசங்களை ஈர்த்துக்கிறாங்களே. நீங்கள் வந்து ஒரு பெருசுகளை சின்ன பசங்களை ஈர்க்கிறாங்க அப்படின்னு பெருசுங்களை எப்படி அவங்க கவுத்துருவாங்கன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அவங்க மேலே எக்கச்சக்கமான கிசுகிசல் கொண்டு கொடுக்கல் வாங்கல் மாதிரி அது உள்ளுக்குள்ளே வரும் போகும் எல்லாமே. சில நடிகைகளுக்கு கிசுகிசுகள் இருந்தால் தான் வளர்ச்சி, அது இல்லைன்னா அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா வந்து குத்து படத்தில் வந்து சிம்பு சார் கூட வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து நிறைய கிசுகிசுகள் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? அதான் அதான் அந்த மாதிரி தான் வந்து அது பண்ணும்போது உங்களுக்கு அவங்க கூட இருக்குது கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து வெளிப்படையாக யாரும் தெரியாது, ஒரு குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபாரின் டூர் போயிருப்பாங்க, இது போயிருப்பாங்க, அங்கே போயிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சமரசம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து போய் முடிஞ்சோம். அது இங்கே எதுவும் தெரியாது, அது ஃபாரின் டூரு அவுடோரு இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே தான் நடக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் அவுடோரில் யாருக்கும் தெரியாமல் நடக்கும், இங்கே இன்டோரில் யாருக்கும் அது பெருசாக தெரியாது. அதாவது அவங்க இன்றைக்கும் அவங்க பேருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல சார்? ஏன்னா அவங்க கூட வந்து எல்லா நடிகைகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டாங்க, பட் இன்றைக்கும் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா சார்? அதுக்கு என்ன காரணம்? இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது, ஒரு கவர்ச்சி இருக்குது, அதை வந்து அப்படியே வச்சுருக்கேன், அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கும் நான் வந்து கவர்ச்சி கண்ணியாக இருக்கேன், இன்றைக்கும் வந்து
ஒரு யூத்தாகவே இருக்க, இன்னும் ஹீரோயினாக பண்ண இன்றைக்கும் எனக்கு தகுதி இருக்குங்கிற மாதிரி தன்னுடைய உடலை வச்சுருக்கு. உடல்வாக அந்த மாதிரி உடல்வாக உங்களுக்கு அமைஞ்ச உடல்வாக அப்படி அந்த உடல்வாக அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது இல்லையா. ஒரு சில பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கல்யாணம் ஆனதும் உங்களுக்கு உடம்பு பெருத்து போயிடும். இப்போது குஷ்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, ஒல்லியானு பார்த்தாங்க, ஒல்லி ஆகிட்டு பார்த்தாங்க, அப்போ கூட அவங்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் வரல. இவங்க எப்போவுமே அப்படியே, ரஜினி சார் எப்படியோ அன்றைக்கோ அன்றைக்கி பார்த்த மாதிரி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இவங்க எப்போவுமே என்றும் 16 மாதிரி அவங்க இன்னும் அந்த சந்தனக்கட்டை அந்த கட்டுடலோடு கட்டுடம்பு அதை இதோடு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதனால் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு சின்ன பசங்க உட்பட பெரிய ஆட்கள் உட்பட எல்லோருமே விரும்பி அவங்கள வந்து அவங்க கூட பழகிறாங்க, அவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கே எஸ் ரவிக்குமார் சார் கூட வந்து அவங்க அப்புறம் பெட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம் படம் வந்துச்சு. பஞ்சதந்திரம் அந்த மேகிங்கிற கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து ராஜாவை, ஆமாம், அந்த ட்ரான்ஸ்லேஷன் பற்றி சொல்ல முடியுமா சார்? ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் அம்மன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து கிளாமர் கேரக்டர் வந்து அந்த மேகி கேரக்டர் தான். மேகி பண்ணாங்க, அது பிறகு முன்னே உங்களுக்கு பாட்டாளின் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கே எஸ் ரவிக்குமார், அப்புறம் வந்து சரத்குமார், தேவயானி, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த படத்துலேயும் அவர் கூட, அதான் அவர் அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கனால வந்து ரஜினி சார் கூட நட்பு வட்டத்தில் இருக்காங்க. அது திடீர்னு என்ன மாறுதுன்னா ஒரு கெமிஸ்ட்ரி மாறுது, சரி டைரக்டரோடு சேர்ந்துடுறாங்க, அவர் கூட இருக்கும்போது இவர் கூட வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் கூட வேறு ஆட்கள், அப்புறம் கமல் சார் கூட தான் பஞ்சதந்திரம் நடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கமல் சாரும் அவங்கள பெட்டானாங்களா சார்? இல்லை ஆகலை, ஏன்னா அந்த நேரத்தில் வேறொரு அவர் வேறொருத்தர் கூட பெட்டாக இருந்தது, சிம்ரன் கூட அவர் பெட்டாக இருந்தது. சிம்ரன் அதே பஞ்சதந்திரம்ல சிம்ரன் மேமும் இருப்பாங்க இல்லையா? ஆமாம், சிம்ரன் கூட தான் ரொம்ப இதாக இருந்து, சிம்ரானு கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ விஷயங்கள்லாம் அப்போ பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது. சிம்ரானு தேடி இவர் போனார், சிம்ரன் அடுத்த அந்த படத்துக்கு பிறகு சிம்ரானை இவர் தேடி போனதும் சிம்ரானை இவர் கூட பேசலை அப்படிங்கிற மாதிரி காசிப்லாம் நிறைய நடந்தது. சிம்ரானை இவர் வந்து லவ் பண்ணுறாரு, சிம்ரானை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசப்பட்டது. அதனால் வந்து அந்த நேரத்தில் கமலுக்கும் இவருக்கும் ஒரு இதாக ஜஸ்ட்டு ஓகே, அது வந்து ஒரு ஒரு படத்தோடு அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பேசும்போது ஹீரோயின்ஸ்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்லி பேசப்படுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரியான சீன்ஸ் எதுவும் வெளியே வந்துச்சு இருக்கலாம், ஏன்னா வரல அந்த மாதிரி எதுவும் வரல. ஆனால் அவங்களுக்கு தெலுங்கில் உண்டு அந்த மாதிரி, ஏதோ ஒரு நடிகர் கூட ஒரு 3 ஃபுல்லாக போய் இதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். தெலுங்கில் ஒரு பெரிய உச்ச நடிகர் ஒருத்தர் தெலுங்கில், அவர் கூட 1 எந்த வருஷத்தில் சார் இது நடந்தது? வருஷம் தெரியாது நமக்கு, ஒரு அது காசி போகும்போது ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க, ஏதோ அவர் கூட நடிக்கும்போது 1 அவர் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வந்தாங்க சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அந்த தேதி எந்த இடம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் காற்று வாக்கில் வந்த ஒரு வார்த்தை அந்த மாதிரி செய்திகள் வரும். தெலுங்கில் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உண்டு தெலுங்கில், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெலுங்கில் எல்லாமே உங்களுக்கு சம்பளம் பேசும்போது இங்கே அந்த கல்ச்சர் இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சம்பளம் பேசும்போது உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அதோடய இதுக்கான கிம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஒரு ஈஸியாக அதை ஒரு அக்ரிமெண்ட் மாதிரியே ஈஸியாக முடிஞ்சிடும் தனியாக. அதாவது ரம்யா கிருஷ்ணன் மேமும் வந்து தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு சொல்லி நிறைய லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க. ஸோ இத்தனை லாங்குவேஜில் வந்து அவங்க எப்படி சார் கொடி கட்டி பறந்தாங்க? இல்லை இது உங்களுக்கு தான், அதாவது அந்த ஒரு படம் சக்ஸஸ் ஆகும்போது அது படத்துடைய பாதிப்பு அங்கே ஏற்படும். சரி அந்த ஹீரோயின் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் படத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவள் ஏதோ ஒரு கணக்கு போடுவாங்க, கணக்கு போட்டு சரி ஓகே அவங்கள நம்ம படத்துக்கு புக் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரியே தான் ஏதாச்சும் ஒரு இது ஒரு அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு தோணும், சரி நம்ம படத்துக்கு புக் பண்ணிடலாமே ஓகே நமக்கு ஒரு பண்ணிங்க, அதை அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அடுத்தடுத்த டைரக்டர் பேசும்போது அவங்க எப்படி பண்ணுவா இல்லையா நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க ஓகே சரி ஓகே அந்த தான் நல்லா பண்ணுவாங்களா அதிலே நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதில் வந்து நீங்கள் அப்போ வந்து ஓகேன்னு புக் பண்ணிடும், அடுத்த படம் சரி அந்த அங்கே ஒரு டைரக்டர்கள் கூட ஒரு புரிதல் பேசியிருக்கோம், ஓகே ஓகே சரி ஓகே சார் நம்ம படம் பண்ணலாம் சார். ஆனால் இவங்களும் அந்தந்த மொழிக்கு ஏற்ப தன்னை வந்து ஒரு இது பண்ணிக்குவாங்க. இந்த மொழியில் பண்ணும்போது எப்படி பண்ணணும், இந்த மொழியில் தெலுங்கில் கன்னடத்தில் எப்படி பண்ணோம், தெலுங்கில் என்ன மலையாளத்தில் அந்த மாதிரி ஹிந்தியில் பண்ணும்போது தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கும். அதை பெரும்பாலும் உங்களுக்கு கவர்ச்சியை நடிக்க அவங்க தயங்கினதே கிடையாது, நல்லா கவர்ச்சியாகவும் நடிப்பாங்க, ஒரு குடும்ப குத்து விளக்காகவும் நடிச்சிருப்பாங்க, அம்மனாகவும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு தன்னை வந்து ஒரு தயார்படுத்திக்குவாங்க, கரெக்டாக வந்து அந்த பாடியில் அவங்க வந்துடும். உங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நல்லா அழகாக இருக்காங்க, யூத்தாக இருக்காங்கங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இன்றைக்கும் பார்த்தா நீங்கள் உங்களோட அழகின் ரகசியம் என்னன்னு பெண்கள் அவங்கக்கிட்ட கேட்பாங்க, இந்த இப்படி யூத்தாக இருக்கீங்களே எப்படின்னு தான் கேட்பாங்க பெண்கள் அதிகமாக உங்ககிட்ட கேட்குற கேள்வி அதுதான். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. அதனால தான் அந்த 40 ஆனாலும் கூட, 56 ஆனாலும் கூட இன்னமும் அந்த ரஜினிக்கு சொல்லுவாங்களே
வயசானாலும் உங்கள் ஸ்டைல் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி தான் அவங்கள வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கும் அதுதான் பொருந்தும். அந்த இளமையும் அந்த கெத்தும் அந்த ஒரு எதையும் ஒரு ஓகே எதுவும் ஓகேன்னு சொல்லி அதை ஒரு புரிஞ்சு இந்த தன்னை ஒத்துக்கிட்ட நடிக்க தயங்காமல் நடிப்பாங்க. எதுக்கு துணிச்சலாம் நடிப்பாங்களே, அதுதான் அவங்கள வந்து எந்த மொழிக்கு போனாலும் அங்கே நிற்க முடியுது அவங்களால. ஓகே சார், தொடர்ந்து வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ஒரு 40 இயர்ஸ் கரியரே வந்து எங்களுக்காக பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.